பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நேற்று நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்தி வெளியீட்டு ஏன் பார்த்தீங்கன்னா, 1639 12/8/2023 மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று, அதாவது 12/8/2023 தலைமைச் செயலகத்தில் நடத்தினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் முகாம்கள் 2 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட முகாம் பார்த்திங்கன்னா July 24 முதல் August 4 வரை நடைபெற்றது. 2ம் கட்ட முகாம்கள் August 5 முதல் 14 வரை நடைபெறும். இதுவரை 1,54,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உரிய நாளில் விண்ணப்பம் பதிவு செய்ய வருகை புரிய இயலாத நபர்களுக்கு சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விண்ணப்ப பதிவு முன்னேற்றம் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு தகுதிகள் மற்றும் தகுதியின்மைகள் வரையறை செய்து ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் பராமரிப்பு உதவித்தொகையை வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறையின் கீழ் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களும் இந்த திட்டத்தில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கனிவுடன் பரிசீலித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் வகையில் விதிவிலக்கு அளிக்க ஆணையிட்டிருக்கிறார். 22/7/2023 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி, இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், இந்திரா காந்தி விதவையர் ஓய்வூதிய தேசிய திட்டம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதிய திட்டம், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம், 50 வயதிற்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம், இலங்கை அகதிகளுக்கான முதியோர் ஆதரவற்ற விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு முதியோர் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ₹1,200 உயர்த்தி ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் யாரேனும் ஒரு நபர் சமூக பாதுகாப்பு திட்டங்களிலும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற இயலாது என்று திட்ட விதி வகுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவாக ஆய்வு செய்தார். முதியோர் கண்ணியமான வாழ்வை உறுதிப்படுத்த அரசு முதியோர் ஓய்வூதியத்தை வழங்குகிறது. முதியோரை பாதுகாக்க வேண்டியது ஒரு குடும்பத்தின் கடமை மட்டுமல்ல, சமூகத்தின் கடமை என்று அரசு கருதுகிறது. அதே வேளையில் அரசு வழங்கும் முதியோர் ஓய்வூதியத்தால் அந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவது தடைபடக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். எனவே இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் ஆகிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தற்போது விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப தலைவிகள் முதியோர் ஓய்வூதிய திட்டங்களில் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த மகளிர் மற்றும் ஏற்கனவே முகாம்களில் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் வருகை புரிய இயலாத குடும்ப தலைவிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய August 18, 19, 20 ஆகிய 3 நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். மேற்கண்ட வகை குடும்பங்களில் உள்ள பெண்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியான பயனாளிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நேற்று நடைபெற்ற மாண்புமிகு முதலமைச்சரின் ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன், மாண்புமிகு ஊரகவளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி, மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தலைமைச் செயலாளர் திரு சிஸ்வா தாஸ்மினா, ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். செய்தி வெளியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொடர்பு திட்டத்துறை சென்னையிலிருந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஓய்வூதியம் பெறும் நபர்கள், அதாவது இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே பெறக்கூடிய ஓஏபின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமில் பெறக்கூடிய நபர்கள்
குடும்பத்தில் வேற்று பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வரையறையை புதுசாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல். இதுவரைக்கும் நம்ம ஓஏபி வாங்கிட்டுருக்குறோம், நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற குடும்பத்தில் விண்ணப்பிக்காமல் யாராவது இருப்பீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து பெண்கள் மாற்றுப் பெண்கள், அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான தேதி 18, 19, 20 இந்த தேதிகளில் நீங்கள் போய் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு போச்சுருந்துச்சுன்னா மறக்காமல் போயிருங்க. இந்த PDF வேணும்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உறவுகள் மறக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.